சென்னை, நெல்லை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமாக உள்ள 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை, நெல்லை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள எம்ஜிஎம் பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் ரிசார்ட்டில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். நாகை வேளாங்கண்ணி ஆர்ச் அருகே அமைந்துள்ள எம்ஜிஎம் நட்சத்திர சொகுசு விடுதியில் காலை முதல் சென்னையிலிருந்து சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் 4 பேர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் எல்லிஸ் சத்திரம் சாலையில் இருக்கும் எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான தொழிற்சாலையில் 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை அதிரடியாக மதுபான தொழிற்சாலைக்குள் நுழைந்த அதிகாரிகள் அங்கு மதுபான உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து செல்போன்களை வாங்கி வைத்துக் கொண்டு அனைவரையும் தனியிடத்தில் அமர வைத்துள்ளனர். இந்த சோதனையால் மதுபான உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.